வணக்கம் இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் பள்ளி மாணவியை திருமணம் செய்வதாக கூறி உடலுறவு கொண்ட குற்றவாளிக்கு தேனி மாவட்ட மகிழா நீதிமன்றம் பனிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த தனியார் பள்ளி மாணவியை காதலிப்பதாக கூறியும் உத்தமபாளையம் அருகே அனுபபந்தம் பட்டி மணியக்காரர் பிள்ளை சேர்ந்த கணேசன் என்பவர் மகன் ராஜேஷ் கண்ணன் வயது இருபத்தி ஆறு ஆசை வார்த்தை கூறியும் அந்த மாணவியிடம் பலமுறை உடலுறவு கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் திருமணம் செய்ய கோரி மாணவி கூறியதற்கு ராஜேஷ் கண்ணன் மறுத்ததால் உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேனி மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வந்த நிலையில் இன்று இறுதி விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு கடத்திச் சென்ற குற்றத்திற்காக பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஆறின் கீழ் இரண்டு வருடம் சிறை தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் அபராத தொகை கற்ற தவறினால் மூன்று மாதம் சிறை தண்டனையும் மேலும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு ஆறின்படி பத்து வருடம் கடுங்காவல் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் அபராத தொகை கட்ட தவறினால் ஆறு மாத மெய்காவல் தண்டனையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என தேனி மாவட்ட மகிழா நீதிமன்றம் நீதிபதி திரு வெங்கடேசன் அதிரடி தீர்ப்பு வழங்கினார் இதனை தொடர்ந்து குற்றவாளி ராஜேஷ் கண்ணன் பலத்த பாதுகாப்புடன் காவல்துறையினர் சிறைக்கு அழைத்துச் சென்றனர் நன்றி